வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, இன்று நல வாழ்வுக்கு அறிவு என்னும் தலைப்பிலே நான் உரை நிகழ்த்தப் போகிறேன். இப்போ நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற போது என்ன விசாரிக்கிறோம்? நல்லா இருக்கேன், நலமாக இருக்கேன், அதானே? இப்போ நலம்னா என்ன? இது முதல்ல தெரியணும் இல்லை? தெரியணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு தெரியும் நல்லா இருக்கிறதுனா என்ன, நலமாக இருக்கிறதுனா என்ன? இந்த மகரிஷி சொல்கிறார், இதே மக்களுக்கு தெரியல என்ன. அவர் நலமாக வாழ்ந்தவர், வாழ வேண்டும் என்றெண்ணி மண் மீது பிறந்தோம் இல்லை, வாழ வேண்டும் வாழ்நாள் உள்ள மட்டும் வாழ்ந்தோர்கள் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி மகரிஷி சொல்கிறார். அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறோம், குரு, நமக்கு உதவுகிறார், கைட், நல்லா வாழ்கிறதுக்கு. அப்போது அவர் மகிழ்ச்சி சொல்கிறார், நல வாழ்வுன்னா என்னன்னு சொல்கிறாரு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அது சரிதானான்னு நீங்கள் சரி பாருங்க. ஏன்னா உங்களுக்கும் அறிவு இருக்கு இல்லையா, இது சரிதானா அப்படின்னு சரி பார்க்கணும், அப்போ தான் ஏற்றுக்கணும். மகிழ்ச்சி சொல்கிறாங்க, முதல்ல உடல் நலத்தோடு வாழ்வது, நோய் இல்லாமல் வாழ்வது. இந்த உடலில் நோய் இருந்தால் வலிச்சுக்கிட்டே இருக்கும்ல, வலி நீடித்தால் அதுக்கு பேர் துன்பம், புரியுதா? அதனால தான் நோயின்னா என்னன்னே மகிழ்ச்சி சொல்றார், நீடித்த வலி. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க, நீடித்த வலி உடம்புல. இப்போ நோய், இப்போ எல்லாருக்கும் தெரியுது நோய் வருது இல்லையா? இப்போ நோய் இருந்தால் அதுக்கு பேர் துன்பம், நோய் இல்லைன்னா அது இன்பம்னு வச்சுக்கோங்களேன். அல்லது நலம், நல வாழ்வு என்றால் துன்பம் இல்லாத வாழ்வு அல்லது இன்பமான வாழ்வு, சரியா? அல்லது அமைதியான வாழ்வு. துன்பம் இல்லை என்றாலே அது இன்ப வாழ்வு, நல வாழ்வு, அமைதி வாழ்வு, புரிஞ்சுக்கல. இப்போ அம்மா தவம் நடத்தினாங்க கடைசியில், அமைதி அமைதி அமைதி. எல்லாரும் அமைதியாக தானே வாழணும்னு நினைக்கிறோம், அது நல வாழ்வு தானே? முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட், உடல் நலம். அடுத்தது என்ன வேணும், நமக்கு எது துன்பமாக இருக்கு? நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்திலே பாருங்கள், கொஞ்சம் சிந்திக்கணும். பொருள், பொருள் வாழ்க்கைக்கு வேணுமா? உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கும் ஏராளமான பொருள் வேணும். உணவு, உடை, உறவிடம், இந்த வீட்டில் கருவிகள், தளவாடங்கள், போக்குவரத்து சாதனங்கள், தொலைத்தொடர்பு சாதனம், இதெல்லாம் வேணுமா இல்லையா? இந்த நிறைய பேருக்கு இந்த பொருள் இல்லை, கஷ்டப்படாமல் வாழணும்ல. இன்றைக்கி மொபைல் ஃபோன் வரைக்கும் வேணுமா இல்லையா? வேணும். போக்குவரத்து வசதி கஷ்டப்படாமல் போன்ற சில நாடுகளெல்லாம் கார் இல்லாத வீடே இல்லை. ஒரு அடல்ட்டு 18 வயசு ஆயிடுச்சு, வேலைக்கு போகிறான், எல்லோரும் கார் வச்சுருக்கு. டூ வீலராக வச்சுருக்குறான் பார்க்குறீங்க. இப்போ இந்த அளவுக்கு வசதி வேணுமா வேண்டாமா? இப்போ இல்லைன்னா சிங்கடம், சங்கடம் தானே, துன்பம் தானே, புரியுதா? இப்போ அப்போ அடுத்தது என்னங்க? ஒன்று உடல்நல பிரச்சனை, அடுத்தது என்னது? பொருள் பிரச்சனை. ஒன்று ஹெல்த் ப்ராப்ளம், இன்னொன்று என்ன ப்ராப்ளம்? வெல்த் ப்ராப்ளம், சரியா இருக்குதா? பிரச்சனை, சிக்கல், இதுதான் கவலை. அப்போ துன்பம், கவலை, இதெல்லாம் சரிதானே? நல்லா புரிஞ்சு, உடல் நலத்தோடு வாழணும். மனிதனுக்கு ஆயுள்னு ஒரு நியதி இருக்கு, நீண்ட ஆயுள் சொன்னோம்ல,
வயது 80 வயதுக்கு மேல உடல் தளர்ந்து நடக்க முடியாம போயிடும். அதான் வயோதிகம்னு பேர். அதுக்கப்புறம் தான் மரணம் வரணும். அப்போ இயற்கை மரணம்னா என்னங்க? வயோதிக மரணம். அப்ப நீண்ட ஆயுள் தானே, உடல் நலத்தோட வாழணும், நீண்ட ஆயுளோடய மரணம். இப்ப உடல் நல்லா இருந்தா நீண்ட ஆயுள் வந்துருமில்ல? இயற்கை நியதிப்படி வயோதிகம் வந்துதான் ஆகும் இந்த உடலுக்கு. இந்த உடல் இருந்தா தானே நம்ம இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கலாம். இதுதானே இல்லையா? அதுதானே வாழ்றோம். உடம்புக்கு நல்லா இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. உடம்பு இல்லைன்னாலும் அப்போ உடல் நலம் பொருள் வளம் நல்லா ஞாபகம் வச்சுட்டீங்களா? இனிமேல் உங்க ஆயுள் காலத்துக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு தரம் சொன்னா எத்தனை தரம் சொன்ன மாதிரி? 1000 தரம் சொன்ன மாதிரி சொன்னதுதான். நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன்னு அன்னைக்கு ஒரு அரசியல்வாதி ஒரு கல்லூரியில் பேசும்போது அவருடைய உரையை கேட்டேன். நான் ஒரு தரம் தான் சொல்லுவேன் அப்படின்னார் மாணவர்கள்ட்ட. புரியுதுங்களா? இது மாதிரி நானும் ஒரு தரம் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உடல் நலம் பொருள் வளம். அடுத்தது என்னன்னு பாருங்க. பிறர் உதவும் உறவு இல்லாம வாழ முடியுமா? நம்ம பிறந்து குழந்தையா வாழ்ற போது யாருடைய உதவி வேணும்னா? பெற்றோர். அப்புறம் கல்வி பருவம் வருது. கல்வியை நம்ம சமுதாயத்திலிருந்து தான் பெறணும் இல்லையா? அப்புறம் தொழில் செய்யணும். அதுக்கும் பிறருடைய உதவி இல்லாம தொழில் செய்ய முடியுமா? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், அதுக்கும் பிறருடைய உதவி வேணுமா வேண்டாமா? அப்போ பாருங்க எவ்வளவு முக்கியம் நட்பு நலம். உதவும் உறவுகள் அத்த மகள் மகரிஷி உயர் புகழ்ங்கிறார். அது ஏன் உயர் புகழ்னு சொன்னாரு? நீ பிறருக்கு உதவுனாதான் உனக்கு பிறர் உதவுவாங்க. அப்போ உதவும் உறவுகள் வேண்டும், அதுக்கு உயர் புகழ். நீ பிறருக்கு உதவி வாழணும், அது ரெண்டாவது. அது பக்கம் இருக்கட்டும். இப்ப இதுவரைக்கும் சொன்னது நல்லா இருக்குதுல்ல? என்ன வேணும்? உதவும் எல்லாருக்கும் இருக்கா? இருக்கிறது உதவுற மாதிரி இருக்கா? இதுல ரொம்ப முக்கியமானது உறவு. பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், இந்த மூணு இயல்புடைய மூவர்னு வள்ளுவர் கூட சொல்றார். இது கூட நிறைய பேருக்கு இல்லை. இருக்கிறதும் உதவுற மாதிரி இல்லை, பாரமா இருக்குது. பாரமா இருந்தா கூட பரவாயில்ல, துன்பப்படுத்திக்கலாம் இருக்குது. உதவுறதுக்கு பதிலாக உதைக்கலா செய்யுது. புரியுங்க? இதுதான் உறவு பிரச்சனை. ஒண்ணு இல்லை, இருக்கிறது உதவியா இருக்கு. இதான் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அதான் மகிழ்ச்சி. நட்பு நலம் உயர்ப்புகள். இப்படி புரியுது இல்லை? இப்ப நட்பு வேணும். நண்பர்னா யாருங்க? உதவுறவன் தானே நண்பர். உடுக்க இழந்தவன் இழந்தவன் கை போல் ஆக்கே கைதான். துன்பம் வரும்போது நமக்கு உதவுறவன் தான் நட்பு. அதுல தலையாய நட்பு யாருங்க? முதல்ல நட்பு யாரு? பெற்றோர். ரெண்டாவது யாரு? வாழ்க்கை துணை. அப்புறம் யாரு? அல்லது புரியுதில்? அப்ப சமுதாய உறவுகள் எல்லாரும் தான் வேணும். இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே நமக்கு உதவுற மாதிரி இருக்கணும். உதவும் உறவுகள் வேண்டும், சரியா?
உடல் நலம் வேணும், பொருள் வளம் வேணும், நட்பு நலம் வேணும். இதுக்கு மேல இந்த இவ்வளவு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த மூணு எதுக்கு? முதல்ல சொன்ன உலக இன்பங்களை அனுபவிக்க. நம்ம இந்த உலகத்துல எதுக்கு பிறந்திருக்கிறோம்? எதை எதையோ சொல்லுவாங்க, யாரோ இருக்கட்டும், நீங்க சிந்தி. மகரிஷின்னு சொல்லியிருக்கு, எதுக்கு வாழ விரும்புகிறோம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்களேன். இப்போ நைட்டில் தூங்குறோம், நைட் இரவு தூங்குகிறோம், அப்படியே தூங்கிக்கிட்டே வாழ்ந்துடலாமா? ஏன் விழிக்கணும்? இல்லை ஒருத்தர் கோமாவில் இருக்கிறார், வாழ்கிறார், கோமாவிலேயே வாழ்கிறார், வாழ்நாள் முழுக்க 20-60 வயதில் வரையில் செத்து போயிடுறார். கோமாவிலே இருக்கார், நல்ல வாழ்க்கையா? வாழ்க்கைன்னா என்ன, அதையாவது சொல்லுங்க. உலக இன்பங்களை அனுபவித்தல். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண். இந்த அஞ்சையும் என்னவா இருக்குது? அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையாக இருக்கிறது. வள்ளுவர் சொல்வார், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வழி தெரிவான் கட்டே உள்ளது. கண்டு கேட்டு உண்டுவித்து உற்றறியும் ஐம்புலன் இன்பம் இதை அனுபவிக்கணும். அது ஒன்று பொருள் உறவு, இன்னொன்று பால் உறவு. இன்பத்து பால், இந்த இன்பத்து பாலில் தான் வள்ளுவர் சொல்றார், கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலம். இந்த பால் உறவுல ஒன்றொடி கண்ணே உள்ள அதுலதான் அந்த ஐந்து இன்ப புலன்களுக்கும் ஒரே நேர இன்பம் கிடைக்கும். பொருள் உறவுல அப்படி இல்லை, சாப்பிடும்போது நாவுக்கு தான் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் அழகா இருந்ததுன்னா அந்த பாத்திர ரசிப்பீங்க, கொஞ்சம் வாசனை அனுபவிப்பீங்க, அப்படிதானே. இந்த மாதிரி ஏதோ பால் உறவுல தான் ஐந்து புலன்களுக்கும் இன்பம், புரியுதா? இதை அனுபவிக்கணும். இல்லை ஒருத்தர் நல்ல பொருள் உறவு இன்பத்தை அனுபவிக்கிறார் வாழ்நாள் முழுக்க, கல்யாணமே பண்ணலை, செத்து போயிட்டார், அப்போருக்கு இந்த இன்பம் கிடைச்சிருக்குமா? ஆண்டவன் கொடுத்தா என்கிட்ட படை, ஆண்டவன் படைச்சா என்கிட்ட கொடுத்தா அனுபவி ஜோரான்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் முதல்ல ஆதாம படைச்சாராம், அப்புறம் நீ தனியாக வாழ்வது நல்லதல்ல, வாழ முடியாது, உனக்கு துணையாக யார் அடிக்கிற? ஏ வாழ், ஏன் இன்னொரு ஆம்பளை படைக்கிறது, என் பொம்பளை படைக்கிறது. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு பெண் துணையாலே வாழ. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த பொருள் உறவு பால் உறவங்கள் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் நாம் விரும்புகிறோம். கடைசியில் மரணம் வரப்போகுது இந்த உடலுக்கு, இந்த உடல் இதுக்கு மேலே இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பயன்படாது, சரியா? இந்த இன்பத்தை அனுபவிக்கிறது யாரு? அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் கருவி. இந்த உடலுக்குள்ளே இருந்து யார் அனுபவிக்கிறா? மனம். மனம் என்பது என்னங்க? அறிவு. ஐ அறிவுக்கு பேரு மனம். இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்து இன்புறுது இல்லையா, இதுக்கு பேரு மனம். அது இன்னொரு பேர் என்னது? ஐ அறிவு. அறிவு தான், அறிவு தானே அனுபவிக்குது. என் உடம்புல மட்டும்தான் அறிவு அனுபவிக்குதா? இது எல்லார் உடம்புல, 800-900 கோடி மக்கள் உடலிலேயும் இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது ஒன்றே ஒன்று தான். எது அது? அறிவு. அந்த அறிவுக்கு பேர் தான் தெய்வம். தெய்வத்துக்கும் உருவம் இல்லை, அறிவுக்கும் உருவம் இல்லை. அப்போ மனம் வேற, அறிவு வேறா? அப்பா
அதெல்லாம் புரிஞ்சிட்டு இதுதான் மெய்ப்பொருள். தெய்வத்துக்கு அழிவு உண்டா? கிடையாது. அது சாவை மிஞ்சியது, சாமி. அதனாலதான் இந்த அறிவுக்கு இன்னொரு பேர் என்னங்க? மெய்ப்பொருள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா பொருள்களும், ஜடப்பொருளோ உயிர்ப்பொருளோ, அது நிலமோ நீரோ நெருப்போ காற்றோ விண்ணோ, பஞ்சபூதங்கள் தானே பொருள். எல்லா பொருளுக்கும் உட்பொருள் எது? மெய்ப்பொருள். எல்லா பொருளும் மெய்ப்பொருள் இருக்கு உள்ள. அந்த மெய்ப்பொருள் தான் இந்த பொய்ப்பொருளாக இருக்கிறது. விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி, புரியுது இல்ல? அதுதான் ஆகியிருக்கு. அது அதுக்குள்ளே தான் இருக்குது. பஞ்சு தானே நூல் ஆகியிருக்குது, யாருக்கா சந்தேகம் இருக்கு? இப்ப பஞ்சு அந்த நூலுக்குள்ள இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன, எது இதுவாக ஆகி இருக்கிறதோ அது இதுக்குள்ளே தான் இருக்கிறது. இது புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் புரியும். எல்லாருக்கும் ஒரு நூல் இருக்கு. இந்த நூல் பஞ்சு பிரிக்கப்பட்ட பஞ்சு. அது அப்போ பால் தயிரான மாதிரி, பால் தயிரான மாதிரி. பால் எங்க இருக்குது? இந்த தயிருக்குள்ளே தான் இருக்குது. அது தயிராக இருக்கிறது. அப்படி தரம் வேறு, அதனால பேரு தயிர். அப்ப பருத்தி எங்க இருக்குது? பஞ்சு நூலாக இருக்கிறது. இப்ப நூல் வேற பஞ்சு வேறையா? என்னையா இது? எவ்வளவு சிம்பிள், புரிஞ்சிட்டீங்களா? இதுதான் மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் தான் அறிவு, அதுதான் மனம், அதுதான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்குது. இத ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். உடல் பிரச்சனை ஒண்ணு இருக்கு பார்த்தோம், பொருள் பிரச்சனை இருக்கு, உறவு பிரச்சனை இருக்குது, இன்னொன்னு மன நிறைவு பிரச்சனை. அதனாலதான் வயோதிக காலத்துல மரணம் வரப்போகுது. எல்லாரும் வந்து கேட்பாங்க, தெரியுமா ஏதாவது ஆசை இருக்கா உங்களுக்கு? வயசானவங்க மரணப்படுத்தல் இருக்கும்போது அவங்க எதெல்லாம் விருப்பமாக சாப்பிடுவாங்களோ, ஏன்னா அந்த அந்த கடை அந்த படுத்த பிறகு சாப்பிட்டு தான் அனுபவிக்க முடியும். வேற எந்த இன்பத்தையும் அவங்கள அனுபவிக்க முடியாது. பார்த்தோ கேட்டோ அல்லது பால் உறவு இன்பத்தையோ ஒன்றும் பண்ண முடியாது. வேணா பாருங்க, ஏன்னா வயசானவங்கிட்ட நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துருக்குறேன், 96 வயசில் சொல்லுமா உனக்கு என்ன ஆசை இருக்கு சொல்லு. உனக்கு இன்னும் ஏதாவது அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? இல்லாம இருக்குமாடா. நம்ம பார்க்க வர்றவங்கெல்லாம் மில்க் பவுடர், எவ்ரிடே மில்க் பவுடரும் பூஸ்டும் வாங்கிட்டு வருவாங்க. பூஸ்டு உளுந்த வடை ரொம்ப பிரியமா சாப்பிடுவோம். எங்க அப்பாவுக்கு திருநெல்வேலி அல்வா, நானே வாங்கிட்டு போய் ஆப்பிள். எங்கள் அப்பாவுக்கு அவரும் 93 வயசு வரைக்கும் இருந்தார். நல்ல அனுபவத்தில் பார்த்துருக்கேன். கேட்டு எங்கள் அப்பாட்ட கேட்கல, எங்கள் அம்மாட்ட கேட்டுருக்கேன். எங்கள் அப்பாட்ட பேசுறது பொதுவாக பயம், எப்பவுமே நான் பேச மாட்டேங்க அப்பாட்ட. அம்மாக்கிட்ட ரொம்ப சாதாரண பேசுறேன். அம்மா சொல்லுமா ஆசை விட்டுல. அதனால தான் ஒருத்தர் செத்து போன பிறகு படையல் போடுறாங்கல்ல, என்னெல்லாம் போடுறீங்க? ஏதோ அவருக்கு போட்ட ட்ரெஸ் எல்லாம் வச்சு கும்பிட்டு என்னெல்லாம் பிரியமா சாப்பிடுவார, பானிபூரி பேல்பூரி வரையில. சாராயம் குடிக்கிறவருக்கு சாராயமும் வாங்கி வச்சு, பீடி சிகரெட்டு பொடிமட்டை, இப்போ ஏதாவது போதைப் பொருளும் வாங்கி வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிடைச்சா இந்த சாராயம் கிடைக்கும்னால கலர் பாட்டில் வாங்கி வச்சான், கொக்கோ கோலா அந்த மாதிரி வாங்கி வச்சான். ஏன்னா பா டாஸ்மாக் இல்லையே எப்பம்லாம். உண்மையை புரியுதா? இப்போ ஆசையோட சாகரம். இப்போ ஆசை இருந்தால் மன நிறைவு இருக்குமா? இப்போ புரியுதா? அப்போ மன நிறைவு துன்பம்னு ஒன்று இருக்குது. இதைத்தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் பீஸ்.
மன நிறைவும் அமைதியும். இப்ப எதனாலெல்லாம் துன்பப்படுறான் மனிதன் புரியுதா? புரிஞ்சுதா புரியல? இப்போ வேதாத்திரி மகரிஷி ஒரு குரு, ஒரு மகான், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நாம வாழ்ந்த காலத்துல நமக்கு பெரிய உதவுறவர் தான் அவர். அவர் யாரு? நம்ம இன்பமா துன்பம் இல்லாமல் வாழ்றதுக்கு உதவுவர், நல்லா வாழ்றதுக்கு. ஏன்னா அவர் நல்லா வாழ்ந்தவர். அவர் நல்லா வாழ்ந்தா தானே அடுத்தவருக்கு வாழ வழிகாட்ட முடியும். இப்ப அவர் நலமாக வாழ்ந்தவர். அதனால அவர் வழி சொல்றாரு, நீ எதனால முதல்ல துன்பப்படுற அதை தெரிஞ்சிக்க. உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை, இதுதான் உனக்கு துன்பமாக இருக்கிறது. அதுக்கு பேரு கவலை. இப்ப எல்லாரும் கவலையில தான் வாழ்றோம். மனக்கவலை. அப்போ இங்க சொல்றாங்க, என்ன காரணம் தெரியுமா? அறியாமை. மனிதனுக்கு அறிவு குறைபாடு இருக்கிறது, அஞ்ஞானம் இருக்கிறது. என்ன அறிவு? உடல் நலம் காக்கும் அறிவு. அது நோய் பற்றிய நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடின்னு வள்ளுவர் சொல்ற இல்லையா. நோய் பற்றிய அறிவு. நோய்னா என்ன? நோய்க்கு காரணம் என்ன? அந்த நோயை தணிப்பது எப்படி? இந்த அறிவு இருக்குதான்னு கேட்கிறாங்க. எனக்கு மகரிஷி கிட்ட வர்ற வரைக்கும் இல்லை. நான் எத்தனை பேர்கிட்ட கேட்டேன். அப்ப மகரிஷி, அந்த அறிவை நீ அறிய வேண்டும் அப்படின்றார். சரி சாமி, இப்ப சொல்லுங்க, நான் சொன்னா மட்டும் உனக்கு புரியாது, நீ அதை கடைபிடிக்க மாட்டேன். நீ சுயமாக சிந்தித்து அறிய வேண்டும். எப்படி அறிகிறது சாமி? எங்கிருந்து அறிகிறது? இறைவனிடமிருந்து நீ அறிய வேண்டும். தெய்வம்னு ஒன்று இருக்கு, அதுதான் பேரறிவு. அந்த அறிவோடு நீ இணைய வேண்டும். உன் மனதை நீ அதோடு இணைக்க வேண்டும். இணைத்து அந்த பேர் அறிவை நீ அறிந்து விட்டால் அந்த பேர் அறிவு உனக்கு உள்ளுணர்வாக சொல்லிவிடும். அதுவானால் அதுவே சொல்லும். நான் சொல்றதுன்னு கேட்க மாட்டேன். இது பகவத்கீதையில ஒரு இடத்துல வருது. அர்ஜுனன்கிட்ட கிருஷ்ணன் சொல்றாரு, அர்ஜுனா, நீ மகான்களுடைய உரைகளை கேட்டும் நூல்களை படித்தும் அறநெறி அறிவை அறிவை நீ முழுமையாக அறிய முடியாது. நீ என்னை அறிய வேண்டும், நான் உனக்கு சொல்வேன். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், தனக்குவம் இல்லாதான் தாழ் சேர்ந்தா இருக்க அல்லால். நீ அதோட சேர்ந்துடணும். இப்போ ஒருத்தருக்கு மருத்துவ அறிவு வேணும். ஒரு ஆம்பளைக்கு மருத்துவ அறிவு வேணும், அல்லது ஒரு பொம்பளைக்கு ஒரு பெண்ணுக்கு மருத்துவ அறிவு வேணும். என்ன பண்ணலாம்? மருத்துவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கணவனுடைய அறிவு மனைவிக்கு சொந்தமாகாதா? ஆகுமாகாதா? அது மாதிரி இந்த சிற்றறிவு அந்த பேரறிவோடு இணைந்து விட வேண்டும். திருமணம் செய்து கொள்ள வேண்டும். புரியுதா? இப்போ அதான் யோகா இணைதல். இந்த பேரறிவுங்கிறது என்னது? அதுதான் தெய்வம், மெய்ப்பொருள். அது எங்க இருக்குது? உன்னிடம் மனமாக இருக்கிறது. அந்த அறிவு தான் மனமாக இருக்கிறது. ஆகையினால மனதின் அடித்தளம் அறிவு. அலை அலையா இயங்கும் மனதுன்னா அலை, அவருடைய அடித்தளம் என்னது? நிலை, அறிவு. அது தெய்வம் கடல் போன்று
அதுக்குத்தான் இங்க யோகா பயிற்சி. தவம், மனதை உள்ள திருப்புறம், மனசுக்குள்ளதான் அறிவு இருக்குது. அதுக்குள்ள அதான் சொல்லுவாங்க தெரியுமா, தெய்வம் எங்க இருக்குன்னா அவரவர் மனசுக்குள்ள இருக்குது. உயிர்தான மனம், அப்ப எங்க இருக்குது, உயிருக்குள்ள இருக்கு. புரியுதா இப்போ? அப்ப மனதை எதோடு இணைக்கணும், உயிரோடு இணைத்தால் உயிரை கடந்து உள்ளே போய்விடும் கடவுள். அதுக்குத்தான் தவம் கொடுத்தார். அங்க போயிட்டா உனக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும், இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மந்திரி. சொல்லி வாங்க நான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன். அதே போல நீ அங்க போயிட்டா பொருள் ஈட்டும் அறிவு. புரியுதா? இங்க நோய் பற்றி, நோய் இல்லாமல் வாழ்றது இந்த அறிவு, உடல் நலம் காக்கும் அறிவு உனக்கு உள்ளுணர்வாக விளங்கிவிடும். அதே போல பொருள் வளத்தோடு, உனக்கு தேவையான பொருள் வளத்தோடு வாழும் அறிவு இது எப்ப விளங்கும்? அந்த இறைவனோடு இணைஞ்சிட்டேன் அவன் சொல்லுவான். அதே போல எப்படி உறவுகளை மேம்படுத்துவது, உறவை ஈட்டணும்ல சொல்லுவாங்க. நாலு பணம் சம்பாதிக்கிறத விட நாலு மனுஷனை முதல்ல சம்பாதியப்பா, உறவுகளை சம்பாதிக்கணும். ஏன்னா பொருள் ஈட்டுறதுக்கு தனி மனிதனாக ஈட்டவே முடியாது. அப்போ அது எப்படி அந்த உறவுகளை நீ பேணி காப்பது, இதெல்லாம் யார் சொல்லுவார்? நான் சொல்லுவேன், மதுரை சொல்லுவார். அவர் சொன்னாரு, நீங்க இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இதெல்லாம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தணும். நீ யாருக்கும் துன்பம் தரப்படாது, துன்பப்படுறவங்களுக்கு உதவி வாழணும், நீ உடல்நலத்தோடு வாழலாம், இவ்வளவுதானுங்க. பொருள் வளர்க்க அப்படி இல்லை, தொழில் அறிவை வளர்த்துக்க, நேர்மையா அறவழியில உழைச்சி பொருள் ஈட்டி சிக்கனமா செலவு பண்ணி வாழ, ஏழைகளுக்கும் இல்லாதவனுக்கும் பொருளை கொடுத்து வாழ அப்படின்னு நம்ம மாதிரி சொல்லிடுவாரு. ஆனா இவன் இவனுக்கு மாதிரி சொன்ன கேட்க மாட்டான். இது வரைக்கும் யாராவது கேட்டிருக்கமா? சமுதாயம் கேட்டிருக்குதா? அதாவது அரிசு அறிவை முழுமையாக தெரியாது. நோய் ஏன் வருதுன்னா அது காரணம் இல்லாம வரும் மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால அந்த அறிவை நீங்க குரு மூலமாகவோ வேற மனிதர்கள் மூலமாகவோ முழுமையாகவும் அறிய முடியாது, தெளிவாகவும் அறிய முடியாது. அதே மாதிரி பொருள் சம்பாதிக்கிறது, ஏன்னா உனக்கு பொருள் அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணுங்க, ஒரு யோகம் வேணுங்க, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணுங்க, தலையில எழுதி இருக்கணுங்க. நீ கார் வாங்க வேண்டிய தலையில எழுதியிருந்ததா எனக்கு கார் வரும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். மகிரி சொன்னதை ஏற்றுட்டானா? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடாதே. தெரியாதா? அப்புறம் ஏன் உனக்கு இன்னும் அறிவு இல்லை? சிக்கனம்னு சொல்றோம், சிந்தனை, சீர்திருத்தம், வீண் செலவு பண்ணாத, ஆடம்பர செலவு பண்ணாத, சரியாண்ணா கடைபிடிக்கிறேண்ணா. ஏன் கடைபிடிக்கல? கடவுள் சொன்னாதான் கடைபிடிப்பான். அதுல வேற சிலர் கடவுளே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இதுல வேற ஒரு ஒரு கூட்டம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப யாரு சொல்லணும்? இறைவன். அதே போல நட்பு நலம், நட்பு நலம் காக்கும் அறிவையும் யார் சொல்லணும்? இறைவன் தான் மகிரி சொல்றார். அதனால நான் என்ன சொல்றேன், மகிரி சொல்ற அதே மாதிரி மன நிறைவுக்கு நீ கடவுளை அறிந்தால் உனக்கு மன நிறைவு தானாக வந்துவிடும். நிறைநிலையை தானாக உணர்வதாகும். மகிரி சொல்றாருல்ல, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுவோர் அமைதியில விழிப்பாய்விருக்க நிறைநிலையே தானாக வருவதாகும் சொல்லிட்டாரு.
அதனால என்ன சொன்னார் மகரிஷி, நான் இந்த அறிவெல்லாம் சொல்றேன், உனக்கு முன்னால முழுமையா புரிஞ்சிக்க முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆகையினால நான் என்ன செய்யறேன்னா, இக்கடவுளை அறிவதற்கு அந்த கடவுளோடு உன் அறிவை சிற்றறிவை இணைத்து உன் அறியாமையை போக்கிக் கொள்வதற்கு அறிவிலே முழுமை பெறுவதற்கு நான் உதவுகிறேன், அதை செய்ய. அதுக்கு என்ன பண்ணும்னா, அதுக்கு முதல்ல உடலுக்கு ஒரு பயிற்சி வேணும், உயிருக்கு பயிற்சி வேணும். ஏன்னா அப்பதான் நீ தவம் பண்ண முடியும். தவம் தான் முக்கியம். அகத்தவம் தியானம், உயிர் மேல மனம் செலுத்தணும்ல, அப்பதானே உயிரை கடந்து உள்ள போகும். நான் உயிர் மீது உன் மனதை திருப்புவதற்கு நான் உதவுவேன், அத உயிரின் தெய்வத்தின் மீது மனதை இணைப்பதற்கு நான் உதவுவேன், அதான் தீட்சை. ஆகினை துரியம் துரியாதீதம். தீட்சை கொடுத்து உனக்கு பயிற்சி கொடுப்பேன், நீதான் செய்யணும். அதுக்கு உடலுக்கும் ஒரு பயிற்சி, உயிருக்கும் ஒரு பயிற்சி கொடுப்பேன், அதையும் செய்யணும். செஞ்சு நீ அந்த இறைவனோடு இணைஞ்சிட்டேன்னு வச்சுக்க, நான் இப்ப என்னென்னலாம் சொன்னனோ அதெல்லாம் அதுவே சொல்லும். அப்பதான் உனக்கு உள் உணர்வாக புரியும். அதான் மகரிஷி இன்டியூஷனல் எஜுகேஷன், அதான் விஷன் ஃபார் விஸ்டம், உள்ளுணர்வு கல்வி மையம். புரியுதா? அதுதான் அறிவு திருக்கோயில்கள், இந்த உள்ளுணர்வு கல்வி மையம். மெய்ப்பொருளை அறிவதற்கு, ஆன்மாவை அறிவதற்கு, அதுக்கு தான் மகரிஷி இந்த அறிவு திருக்கோயில்களை நிறுவி முதல்ல அவரே கற்றுக் கொடுத்தார் இந்த பயிற்சிகளை எல்லாம். இப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் கொடுக்க வேண்டாமா, இனி பிறக்க போகிற மக்களுக்கெல்லாம். ஆனால் நான் வாழ்கிற காலத்திலேயே உங்களை மாதிரி நிறையா ஆசிரியர்களை நான் உருவாக்கி விட்டுறேன், என் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். அப்போ அதில் பொறுப்பேற்று வந்த ஆசிரியர்களில் நானும் ஒருவன். புரியுதா? இப்போ 44 வருஷமாக இந்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? மக்களுக்கு உடல் பயிற்சி கற்றுக் கொடுக்குறேன், காயக்கல்பம் கற்றுக் கொடுக்குறேன், தவமும் கற்றுக் கொடுத்து, அதில் தவத்தில் உயர்வதற்கு முதல்ல எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், இது வந்து இந்த தவத்தோடு சம்பந்தப்பட்டதுங்க. ஏன்னா தவம் செய்யும்போது மனால குறையும், கெட்ட எண்ணம் வந்தாலோ, ஆசை வந்தாலோ, சினம் வந்தாலோ, கவலை வந்தாலோ மன அலை கூடிடும். அப்போ நீங்கள் தவத்தில் உயர முடியாது. அதனால தான் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பயிற்சியை கொடுத்து, அது வரைக்கும் துரிய தீட்சை கொடுக்குற ராகினை துரியம் கொடுத்து இந்த பயிற்சியை கொடுத்து, அதுக்கப்புறம்தான் துரியாதீத தவம் கொடுத்து, நீ யார், தன்னை அறியணும்ல, ஆத்மாவை அறியணும்ல, இயற்கையை அறியணும்லவா. இந்த இயற்கையை அழுத்தம் ஒளி ஒளி சுவை வாசனையாக அறிஞ்சிருக்கிறோம் பஞ்சபூதங்களை. அது இன்னொரு இயற்கையை முழுமையாக அறியணும்னு, இது பொய்ப்பொருள், நிலை இல்லாத பொருள், இன்னொன்று நிலையாத பொருள், மெய்ப்பொருள் இருக்கிறது, அதையும் அறியணும். அதுதான் சுத்த வெளியா, அதுதான் அறிவு. அதையும் அறிந்து விட்டால் நீ இயற்கையை முழுமையாக அறிந்து விடுவாய். இயற்கையை முழுமையாக அறிந்து விட்டால் இந்த உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் காக்கும் அறிவு, மனதை பற்றிய அறிவு, மன நிறைவு எல்லாம் உனக்கு தானாக வந்துவிடும் அப்பா. இதான் மகிழ்ச்சி சொல்லி இந்த பயிற்சியை முதல்ல செய். அதுக்கப்புறம் அந்த துரியாரிய தவம் பண்ணி நான் யார், இதான் மகிழ்ச்சி சொல்றார். இறைவெளி சுத்த வெளி முதல் மனித மனம் வரை இயற்கையின் அமைப்பு இயக்கம் விளைவுகளை தெளிவாக விளக்குகிறார். அதை நாம சுயமா சிந்திக்கிறோம். சுத்த வெளின்னா என்னன்னு சொல்றார். அது அறிவும் ஆற்றலும், அது அதிர்ந்து கொண்டிருக்கிறது, நொறுந்துகிறது, துகள்கள் ஆகிறது. விஞ்ஞானமாக தான் சொல்லுது. இப்போ ஸ்பேஸ்ல இருந்து பார்ட்டிகிள்ஸ் வருது, அது எலக்ட்ரான், அது விண், அப்புறம் எலக்ட்ரான் புரோட்டான் ஆகுது, புரோட்டான் எலக்ட்ரானுக்கு கூடுனா காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், அதுதான் இன்னைக்கு பூமியா இருக்குது, மற்ற கோள்களா இருக்குது. அது முறையாக கூடி ஓரறிவு தாவரம், ரெண்டறிவு புழு, மூன்றறிவு பூச்சி, நான்கறிவு ஊர்வன, ஐந்தறிவு கால்நடைகள், ஆறறிவு மனம்,
இப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு? ஒன்று அத்வைதம், இரண்டு அல்ல, ஒன்றுதான், அனைத்துயிரும் ஒன்று. இதுதான் யோகா. இதைத்தான் ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையை யோகாவை பற்றி எத்தனையோ பேராசிரியர்கள் எத்தனையோ அறிஞர்கள் மகிழ்ச்சி கூட பேசினாலும் கூட, அது என்னமோ நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசிய போது ஏதோ அங்கே இருந்த அறிஞர்களுக்கெல்லாம் அந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தது. அதனால யோகாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. June 21 சர்வதேச யோகா தினமாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த அவர் ஆற்றிய உரையில் எனக்கு, நான் அதை படித்து பார்த்தேன், நெட்டில் கூட இருக்குது, இப்போ கூட இருக்கு, அதை படித்து பார்த்தபோது எனக்கு ஒரு கருத்து அதில் ரொம்ப ஆழமாக பிடிச்சிது. என்ன சொல்கிறாரு, வாட் இஸ் யோகான்னு சொல்கிறார். யோகா, யோகா இஸ் நாட் தி போஸ்டர். இந்த உடலுக்கு கொடுக்குற பயிற்சி, உடல் பயிற்சி யோகம் அல்ல. மகிழ்ச்சி கூட சொல்லுவார், உடல் பயிற்சி யோகம் அல்ல, புக்கில் படிச்சுக்கணும், மனதுக்கு கொடுக்குற பயிற்சி. அதான் அகத்தவமும் அகத்தாய்வு சிந்தனையும். மகிழ்ச்சி சொல்லாரு, அகத்தவமும் அகத்தாய்வும் இனிதளிக்கும் எளிய முறை குண்டலினி யோகம். இத நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அங்க சொன்னார். யோகா இஸ் அன் ஆர்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி இட்ஸ் அ சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் செல்ஃப், இயற்கையும் தன்னையும். இதான் மதுரை சொல்றார், மனிதன் இயற்கையில் ஒரு பகுதி. மேன் இஸ் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர் ஒன்னஸ். இயற்கையிலிருந்து தனியா இல்லை. இயற்கைங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. நானும் பஞ்சபூதம் தான். நீங்க தனியா இருக்கீங்களா? அப்போ அப்பதான் ஆணவம் அழியுது, ஈகோ அழியுதா? அதான் அவர் சொல்றார், யோகா இஸ் நாட் தி போஸ்டர், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் செல்ஃப். அது எதுக்குன்னா, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். அனைவரும் ஒன்று, ஒன்றே குலம், ஒருவனே தேன். அப்போ நம்ம எல்லாரும் ஒரே மனித குலம் தானே. அப்போ நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள் தானே, ஒரே ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. முடிஞ்சு போச்சா? அன்பு வந்தா இல்லை, யாருக்காவது தீங்கு செய்வீங்களா? அப்போ நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. அதுக்கு என்ன வேணும்? முதல்ல உடல் நலம் வேணும் இல்லையா, பொருள் வேணும், உதவும் உறவுகள் வேணும், அப்புறம் தான் நம்ம உலக இன்பங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும். இதைத்தான் மந்திரி சொல்கிறார். அப்போ இது விளங்கிடுமா விளங்காதா உங்களுக்கு எல்லாருக்குமே? அதனால தான் சொல்கிறாரு மகரிஷி, நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணுங்கள், நான் கொடுக்குற பயிற்சியை செஞ்சுக்கிட்டு வாங்க, உங்களுக்கு தானாக உள்ளுணர்வாக விளங்கும், அந்த விளக்கத்தின் வழி வாழ்வீர்கள். எப்படி வாழ்வீங்க? அப்புறமா நல்ல உடல் நலத்தோடு வாழ்வீங்க. இடையே நோய்கள் வந்தாலும் நான் ஈஸியாக தணித்திடலாம். பொருள் பிரச்சனையே வராது. உடல்நல பிரச்சனை வரலாம், பொருள் பிரச்சனையே வராது. நீங்க உழைப்பீங்க, உங்களுக்கு உழைக்க முடியலன்னா சமுதாயம் கொடுத்துரும். எல்லாரும் கூடி தானே உழைக்கிறோம். சிக்கனமா செலவு பண்ணிக்கிட்டு செல்வந்தர்கள் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை தானே? எல்லாரும் பொருள் வந்துடும் இல்லையா? உறவு பிரச்சனை வருமா? நீங்க தான் பிறருக்கு உதவி வாழ்வீங்களே. கண்டிப்பா பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நட. நான் பிறருக்கு உதவி வாழ்க, எனக்கு உதவி வரும் என்பது உண்மை தானே? அப்ப நட்பு நல்லா வந்துடும் அல்லவா? மன நிறைவும் வந்துடும். ஏன்னா நான் யாரு? நான் ஆத்மா, நான் உடல் அல்ல, நான் ஆத்மா ஒன்றுதான். அப்போ அனைவரின் உடலிலும் வாழ்வது யாரு? நான் தானே. எனக்கு மரணம் உண்டா? இதான் மரணமில்லா பெருவாழ்வு, வாழலாம். இப்ப சொல்லுங்க, மரணம் உண்டா? இதை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு மரணம் இல்லை. இதான் பாரதி சொன்னார். இன்னைக்கு பாரதியுடைய நினைவு நாள், அதனால சொல்றேன், எனக்கு நோவில்லை, துன்பம் இல்லை, சாவும் இல்லை, நான் மரணத்தை வென்றவன் என்ற ஒரு உண்மையை உங்களுக்கு நினைவுபடுத்தி நல்லதொரு வாய்ப்பளித்து உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.